சொல்லுங்க. ஹாய் சொல்லுதண்ணே, ஹாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுதண்ணே. சப்ஸ்கிரைப் டு அத்தா சேனல். வீடியோ பக்கம் வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு திருமகள் சேனலின் சார்பான அன்பான வணக்கங்கள். யாருமா இன்ட்ரோவில் இருக்கவங்களாம் புதுசாக இருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? அவங்க வந்து நம்ம பெரியம்மா வீட்டு அண்ணாவோட ஒய்ஃபு அண்ட் அவங்களோட ரெண்டாவது குழந்தைங்க. நானும் அண்ணியும் சேர்ந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து போயிருந்தாங்க. சும்மா போகலைங்க, விஷயத்தோடு தான் வந்து போயிருக்கோம். ஒரு நாள் வயலில் வேலை செஞ்சிட்ருக்கும் போது ரிலேட்டிவ் அக்கா ஃபோன் பண்ணி, கண்ணு ஒரு நிமிஷம் நம்ம வீட்டுக்கு வா கண்ணு, ஒரே ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு நாள் வேலை இல்லாத ஒரு நாள் பார்த்து கிளம்பி போயிட்டோங்க நானும் அண்ணியும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு பிளேஸு. அங்கே பார்த்தீங்கன்னா எருமை மாட்டு கண்ணுக்குட்டி வச்சுருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், அக்கா எருமை மாட்டுக்கு வந்து அடித்தா வலிக்காதுங்கிறாங்களே, அது மாதிரி அங்கா எருமை மாட்டுன்னு திட்டுறாங்களே, அதே மாதிரி இந்த எருமை மாடு பண்ணுமாங்கக்கா அப்படின்னா, இல்லை கண்ணு அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் வந்து நம்ம மேலே பாசமாக இருக்கும், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கும் அப்படின்னாங்க. சரி சரிங்கக்கா, என்னங்கக்கா சர்ப்ரைஸ்ன்னு சொன்னீங்களே, என்னங்கக்கா அப்படின்னா வாக்கன்னு பின்னாடியே என் கூட அப்படின்னாங்க. சரின்னு நானும் உங்கள் கூடயே போனால் ஒரு மரத்தை காட்டி, இந்த என்ன மரம்னு தெரியுதா அப்படின்னாங்க. என்ன மரம்னு தெரியிற மாதிரி தான் இருக்குது, இருங்கக்கா பார்க்குற அப்படின்னு பார்த்தா கீழே பார்த்தா பழம் கடந்தது, கருப்பு கருப்பாக குண்டு குண்டா. என்ன பழம்னு உங்களுக்கு தெரியுதா, கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க, நவ்வா பழங்க, நாட்டு நவ்வா பழம். அதுவும் நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், எனக்கு நவாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் எங்கள் சைடில் வந்து நவாப்பழமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த அக்கா என்ன பண்ணாங்க, எனக்கு ஃபோன் பண்ணி கண்ணு வா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் போய் பார்த்தா நமக்கு சர்ப்ரைஸ் காத்திருக்குதுங்க. நவாப்பழம்லாம் கீழே பழுத்து கொட்டி கிடந்ததுங்க. சரி அவ்வளோதான நாட்டுக்கு அப்படின்னு மேலே நிமிந்து பார்த்தா அப்போ அவ்வளோ பழம் இருந்ததுங்க. பார்க்கறதுக்கு என்னமோ சின்ன மரம் மாதிரி தான் இருந்தது, ஆனால் பார்த்தீங்கன்னா பழம் பார்த்திங்கன்னா நிறையாவே இருந்தது. ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறதெல்லாம் பொறுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிறதெல்லாம் பொறுக்க ஆரம்பிச்சிட்டோங்க. நல்லா பழுத்து கணிஞ்ச பழம்லாம் வந்து மரத்துலேருந்து தானாக விழுந்து கீழே கடந்ததுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய மண்ணெலாம் வந்து ஒட்டியிருந்தது, மேலேருந்து கீழே விழுவுற ஃபோர்ஸில் மண்ணெலாம் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சிங்க. அப்புறம் அக்கா மேலே சல்லக்கத்தியை வச்சு கொஞ்சம் குலுக்கி விட்டாங்க, அதுலேருந்து நிறையா விழுந்துச்சு, ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதிலெல்லாம் மண் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி இதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கீழே விழுந்ததெல்லாம் பொறுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுக்கிட்டு அப்படியே சைடு கேப்பில் ரெண்டு மூணு பழத்தை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா செம்மையாக இருந்துச்சுங்க. நாட்டு நவாப்பழம் நாட்டு நவாப்பழம் தான், ஆனால் என்ன நம்ம ஹைப்ரிட் வாங்குறது கொஞ்சம் நல்லா இனிப்பாக இருந்தது. நாட்டு நாவல் பழம் வந்து கொஞ்சம் துவர்ப்பாக இருந்துச்சுங்க, துவர்ப்புன்னு தானே சொல்லுவாங்க, அதை நாக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் இனிப்பு வந்து கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இதுதான் வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைப்ரிட்டில் வந்து இனிப்பாக இருந்தால் அதுவும் நல்லது தான், இருந்தாலும் அதை விட இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மேலே உங்களுக்கு காட்டுற பாருங்களே, ஆனால் மரம் வந்து உயரமாக இருந்துச்சு. மரம் வச்சு ஒரு 10 வருஷம் ஆயிருக்குங்க, ஆனாலும் மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகலை, ஹைட் இருந்தது, ஆனால் பக்க கிளைகள்லாம் வந்து அதிகமாக இல்லை, ஒரு 2-3 கிளைகள் மட்டும் இருந்திருக்கும் போல். அதுலேயும் பார்த்தீங்கன்னா காற்றுல வந்து மரம் சாஞ்சிரும்னு சொல்லிட்டு அதையும் வெட்டி விட்டுருப்பாங்க போல். மேலே இருக்க இந்த ஒரு கிளையில தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பழம் இருந்துச்சிங்க, ஃபுல்லாக அப்படி பழுத்து இருந்ததுங்க மேலேயே, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அதுவும் ஜூம் பண்ணி பார்த்தா பழம்லாம் ஒன்று பெருசு பெருசாக இருந்துச்சுங்க. என்ன தான் வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை பழம், ட்ராகன் ஃப்ரூட்டு, ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லிட்டு அயல்நாட்டு பழங்களை வந்து நம்ம அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் இந்த நாவல் பழத்துக்கு வந்து ஈடாகாதுங்க. இது வந்து சீசனுக்கு தான் கிடைக்கும், கிடைச்சாலுமே பார்த்திங்கன்னா அதிக விலைக்கு தான் கிடைக்குது. அதுவும் நாட்டு நாவல் பழம்லாம் கிடைக்கிறதில்ல, ஹைப்ரிட்டு அதுவும் பார்த்திங்கன்னா 100 கிராம் வந்து 50 ரூபா அந்த மாதிரி தான் விற்கிறாங்க. அதையும் நம்ம வந்து மனசு ஆசைக்காக வந்து வாங்கி சாப்பிட்டதெல்லாம் உண்டு, சில டைம் வந்து விலையை கேட்டுகிட்டே வந்து போகணுவதும் உண்டுங்க. நானும் நிறைய டைம் வந்து ஆசையாக இருக்கும், கேட்பேன் போயிட்டு விலையை கேட்டவொன்னையுமே பயந்துட்டு வந்து திரும்பி வந்துடுவேன். எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சரி கீழே விழுந்த மண்ணில் ஒட்டிக்குதுன்னு சொல்லிட்டு போய் படத்தா இருக்கு இல்லைங்களா, படத்தை எடுத்துகிட்டு வந்து விரிச்சு போட்டு அதுக்கப்புறமா குளிக்க விட்டோன்னா எல்லாம் படத்தால் விழுந்துரும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி படத்தை எடுத்துகிட்டு வந்து விரிச்சு விட ஆரம்பிச்சிட்டோங்க. ரோட்டு மேலே இருக்கே யாரும் பிள்ளைங்களாம் வந்து பறிச்சுட்டு போக மாட்டாங்களாக்கா அப்படின்னு கேட்டால், அதையே கண்ணு கேட்குற, அதெல்லாம் இந்த வழியே ஒரு 50 பிள்ளைங்க ஸ்கூல் போவாங்க, வரும்போதெல்லாம் வந்து கீழே இருக்கிறதெல்லாம் பொறுக்கிட்டு தான் போவாங்க, அதே மாதிரி மரத்துலலாம் ஏறுவாங்க, நான் தான் சண்டை போட்டு வச்சுருக்கேன், மரத்துலலாம் வந்து ஏறக்கூடாது, கீழே இருக்கிறது வேணால் பொறுக்கிட்டு போங்க, ஏன்னா மரத்தில் ஏறி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சண்டை போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க்கா அதுவும் நல்லது தான்,
ஏன்னா அப்புறம் அவங்க அம்மா அப்பா வந்து நம்மளை தான் வந்து திட்டுவாங்க, ஏன் நீங்கள் சண்டை போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படத்தை விரிச்சு போட்டுட்ருந்தவங்க ஒரு அண்ணா டிராக்டரில் வந்தாங்க. அவங்கள நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்லி டிராக்டரை நிப்பாட்ட வச்சுட்டோங்க. ஏமா அவங்கள நிப்பாட்ட வச்சேன்னு பார்க்குறீங்களா, வெயிட் பண்ணி பாருங்கள், அவங்கள தான் வந்து சல்லக்கத்தியை கொடுத்து குழி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா நல்ல ஹைட்டில் இருந்துச்சு, ஸோ நமக்கு வந்து எட்டில் அவ்வளோக்கும். அதனால் அந்த அண்ணா என்ன பண்ணாங்க, டிராக்டர் நிப்பாட்டி டிராக்டர் மேலே ஏறி அதிலிருந்து சல்லக்கத்தியை வச்சு குழி கூட்டாங்க. பாருங்கள் நல்ல ஐடியாவாக இருந்துச்சு, ரொம்பவும் வந்து நமக்கு கிளையும் உடையாது, பழமும் பார்த்திங்கன்னா நல்லா கீழே விழுந்துச்சிங்க. பாருங்களே உங்களுக்கே தெரியுதா தொப்பு தொப்புன்னு எப்படி உழுவுதுன்னு சொல்லிட்டு. பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் இந்த நாவல் பழம்னா ஒரு ஆசை தாங்க. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு வந்து அது அதிகமாக சாப்பிட தெரில, ஏதோ ஒரு சில பிள்ளைங்க தான் வந்து சாப்பிட்றாங்க. ஆனால் இப்போயும் இருக்க வந்து வயசானவங்களுக்கு வந்து நாவல் பழம்னா ஒரு ஆசை தாங்க. எல்லாருமே வந்து அந்த காலத்துலலாம் வந்து நிறைய பழங்கள் வந்து ஓடைகள்லாம் கிடக்கும், வேணும் வேணாங்க கிடக்குங்க, நிறைய பழுத்து கணிஞ்சு கிடக்கும், வேணும் வேணாங்க பொறுக்கிட்டு போவாங்க. பட் இப்போலாம் வந்து அதை ஒரு அபூர்வமாக வந்து ஆகிப்போச்சிங்க. ஆப்பிள் ஆரஞ்சுலாம் கூட கிடச்சிட மாட்டேங்கு ஈஸியாக, சீசனுக்கு ரொம்ப கம்மி ரேட்டில் கூட கிடைக்கிது. ஆனால் இந்த நாவல் பழம் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க, அப்படியே கிடைச்சாலும் வந்து விலை அதிகமாக இருக்குது. சரின்னு சொல்லி அந்த அண்ணா நல்லா உலுக்கி உலுக்கி விட்டாங்கங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காயில விழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் போதுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மீதி கொஞ்சம் பழம் மரத்துலேயே இருக்கட்டும், நல்லா பழுக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கீழே தானாக விழுந்துச்சுன்னா வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மட்டும் உலுக்கி எடுத்துக்கிட்டோங்க. இதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ பழம் மட்டும் வந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த நாவல் பழம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நாவல் பழத்தோட விதைகள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நல்லா காய வச்சு சுகருக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா காய வச்சு பொடி பண்ணி அதை ஏதோ கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நமக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியல, ஆனால் வந்து நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, அவங்க வந்து நல்லா குளிக்கூட நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குண்டானை எடுத்துகிட்டு வந்து பழத்தை எல்லாம் வந்து பொறுக்கி பொறுக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பழம் கூட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி எல்லாத்தையும் பொறுக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. காயெல்லாம் கூட விடுவேணா அப்படின்னு சொல்லி காயும் எல்லாத்தையும் பொறுக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நாவல் பழம் மரத்தில் ஏறுனா வந்துட்டு பேய் பிடிக்கும், நாவல் மரத்தில் வந்து பேய் இருக்கும் அது இதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து சும்மா விளையாட்டுக்கு சொல்லி வச்சாங்களா இல்லை உண்மையான்னு தெரியல. நாங்களும் வந்து கொஞ்சம் பயந்துட்டு சரி 12 மணிக்குள்ளார வந்து பொறுக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு குளிக்கி விட்டு பொறுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன் நமக்கு வம்பு, நம்ம இருக்கோ செவனேன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடகடகடன்னு பொறுக்க ஆரம்பிச்சிட்டோங்க. அந்த அதாவது மரத்தில் ஏறக்கூடாது, அதோட மரம் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும், உடஞ்சி விழுந்துரும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க மரத்தில் வந்து பேய் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது அப்படியே பூமாய் பூமாய் இன்னமும் வந்து வந்துட்டுருக்குங்க அந்த விஷயம். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் ஒரு அலசு அலசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை நல்லா பக்கெட்டில் திறந்து விட்டு அப்படியே பார்த்தா பழம் பார்க்கும் போதே அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. திராட்சை பழத்தை கூட அந்தளவுக்கு விரும்ப மாட்டோம் போல், இந்த நாவல் பழத்தை பார்த்தோன்னே அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்களேன், பார்க்க தான் இவ்வளோ ஆசையாக இருக்குது, ஆனால் சாப்பிட்டோன்னா 10 பழத்துக்கு மேலே சாப்பிட முடியாதுங்க. நாக்கெல்லாம் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிரும், தொண்டையெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிரும், ஒரு மாதிரி ட்ரை ஆகிற மாதிரி ஆயிரும். அதே மாதிரி ஒரு 10 பழம் சாப்பிட்டோம்னாவே அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம சாப்பாடு வேறு எது சாப்பிட்டோம்னாலும் நமக்கு டேஸ்ட்டே தெரியாது. ஏன்னா இந்த நாவல் பழம் அந்த இது அந்த பசை மாதிரி போய் நம்ம நாக்கில் வந்து ஒட்டிக்குங்க. இந்த நாவல் பழம் பார்த்திங்கன்னா நல்ல கலர் வருது பாருங்களேன், அந்த தண்ணிக்குள்ளே வந்து அப்படியே ப்ளூ கலரில் மாறிடுச்சு தண்ணியே, நல்ல கலர் வந்துச்சுங்க. நம்ம ட்ரெஸ்ஸுலலாம் போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் சாயம் நல்லா ஒட்டிக்கும். அப்புறம் என்னங்க, தண்ணியில் போட்டு நல்லா அலசி அதில் இருக்க மண்ணெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பவுலுக்கு மாற்றியாச்சிங்க. மாற்றி இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவோம், உப்பு போட்டு நல்லா குளிக்கி விட்டு சாப்பிடுவோங்க. அதனால் இதில் வந்து கொஞ்சம் காவேட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா பழுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இதை கொஞ்ச நாள் வச்சிருந்து சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சம் காவேட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப கணிஞ்சிருந்ததுன்னா சீக்கிரம் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உளுக்கும் போதே உளுந்துச்சு, மேலேருந்து பிடிச்சி ஆட்டும் போதே வந்து இதெல்லாம் விழுந்துருச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பழுக்கணுங்க, கொஞ்சம் காவேட்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது. நல்லா கணிஞ்சிச்சுனா தான் அந்த இனிப்பு சுவை வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் ஒரு பவுல் நிறைய வந்து வந்துருச்சுங்க. தண்ணி பார்த்திங்கன்னா அப்படி ப்ளூ கலரில் ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரு ஒயிட் கிளாத்தை போட்டோன்னா அப்படியே நல்லா சாயம் ஓட்டிக்கோங்க. ஓகே, நம்மளோட பழம் ரெடிங்க, யாருக்கெல்லாம் வேணுமோ வாங்க சாப்பிட்லாம். யாராவது விதை வேணும்னா வந்து சொல்லுங்கள், நாங்கள் வந்து இதோட விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு நாவல் பழம் வந்து விதையெல்லாம் வந்துட்டு கேட்குறவங்களும் கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து எங்கேயாவது ஓட பக்கம்லாம் வந்து போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களோட தோட்டத்தில் நெல்லிக்காய் இருந்ததுங்க.
எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து நம்ம எடுக்காமல் போகக்கூடாது இல்லை. அதனால் நெல்லிக்காய் நம்ம தோட்டத்தில் இல்லை, அவங்க தோட்டத்தில் இருந்தது. சரி, நெல்லிக்காய் எடுத்துகிட்டு போனால் ஊருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போய் சண்டை குத்தி வச்சு நல்லா ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டால் நல்லா பழமாக விழுந்துச்சுங்க. நிறைய இது வந்து கைக்கு எட்டுற தூரத்துலேயே இருந்தது. ஸோ எட்டியே வந்து பறிச்சிட்டோம். நிறைய பழம் மாட்டம் இருந்தது, குண்டு குண்டாக பெருசு பெருசாக. புளிப்பும் பார்த்திங்கன்னா அதிகமாக இல்லை. இங்கே பாருங்களேன், திராட்சை கொத்து மாதிரி இருக்குது. உண்மையாலுமே இப்படி ஒரு லைஃப் வாழதாக வந்து கொடுத்து வைக்கணுங்க. இந்த மாதிரி பழங்கள், இந்த மாதிரி காய்கறிகள், இதெல்லாமே ஓரளவுக்கு நமக்கே கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த வயலில் செட்டப் பண்ணிக்கணும், உருவாக்கிக்கணும் மரத்தை. அதாவது எதுவுமே வந்து ஆரம்பத்தில் வந்து பழம் தராது, காய் தராது, எதுவுமே தராதுங்க. ரொம்ப வருஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அதில் வந்து பழம் வைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா திரும்ப கண்டினியூஸாக வந்து வச்சுட்டே தாங்க இருக்கும். ஸோ இந்த மாதிரி மரங்களெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது இடம் இருந்துச்சு அப்படின்னா வந்து நட்டு வைங்க. நமக்கு கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் நமக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ நம்மளோட தலைமுறைக்கு வந்து யூஸ் ஆகுங்க. அதே மாதிரி எந்த பொருள் வந்து நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கோ அதை வந்து நமக்கு சாப்பிட தோணாது. இப்போது அந்த அக்காவே சொன்னாங்க, இங்கே வந்து முன்னாடி நெல்லிக்காய் இல்லாதப்போ நம்ம பக்கத்து காட்டில் வந்து போய் பொறுக்க போவோம், இப்போ நம்மக்கிட்டே நெல்லிக்காய் இருக்குது ஆனால் நம்ம வந்து சாப்பிட மாட்டேங்கிறோம். ஏன்னா அது போர் அடிச்சிடும். நம்மக்கிட்ட இல்லாத பொருளை தேடி தேடி தான் வந்து நம்ம அலைவோம், இருக்கிறத வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டோம். அது வந்து 100% உண்மை அப்படின்னாங்க. அது வேணால் உண்மை தாங்க்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாவல் பழம்லாம் வந்து பாக்கெட்டில் போட்டு கொடுத்தாங்க. எனக்கு கொஞ்சம், அண்ணி கொஞ்சம், எல்லாமே போட்டு கொடுத்தாங்க. எடுத்துகிட்டு வந்து அம்மாவுக்கு கொடுத்தேன். அப்புறம் அம்மா சாப்பிட்டாங்க, ஆயா சாப்பிட்டாங்க. அப்புறம் மீதி பழத்தை வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் 2 நாள் கழித்து சாப்பிட்டோம். நல்லா பழுத்திருந்தது, நல்லா உப்பு போட்டு அதுக்கப்புறம் நல்லா குலுக்கி சாப்பிட்டோங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வீடியோலாம் ஏன் போடுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி மரங்களெல்லாம் வச்சோம் அப்படின்னா உடனடியாக பலன் தராது, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பலன் தரும். அதனால தாங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச மரங்களையும் நடுங்க, கண்டிப்பாக பயன் தரும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.